வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மைக் மோகன். இந்திய அமெரிக்க மோதல் வந்து இப்போ விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. மாறி மாறி தாக்கிட்டு வர்றாங்க அப்படிங்கிற தகவல் தான் வெளியாயிருக்கு. அதாவது அமெரிக்கா வந்து இந்தியாவுக்கு ஒரு முக்கியமான கண்டிஷனை போட்டிருக்காங்க, ஆனால் இந்தியா வந்து கடுமையான பதிலை கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் முடியாது, இது இந்தியாவுடைய இஷ்டம்தான், இந்தியா வந்து இதை விட இன்னும் அதிகமாக தான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா ஒரு கடுமையான ஒரு பதிலடியை அமெரிக்காவுக்கு கொடுத்துருக்காங்க. அதே போல் அமெரிக்கா வந்து இந்தியாவுக்கு யாரும் போகாதீங்க, இந்தியாவுக்கு போனீங்கன்னா கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சட்டென எச்சரிக்கை விடுத்திருக்கு. இதனால் இந்திய அமெரிக்க உறவுல வந்து விரிசல் ஏற்படுமோ அப்படிங்கிற அபாயம் எழ ஆரம்பிச்சிருக்கு. இதை பற்றிய கூடுதல் செய்தியை நாம் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதே போல் சீனாவையும் அமெரிக்கா வந்து கட்டம் கட்டி அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதிரடியான ஒரு அறிவிப்பு அறிவிச்சு சீனாவையே வந்து வாய்ப்பு பெரும் பார்க்க போறோம். அதாவது ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெயை வாங்க வேண்டாம் அப்படின்னு அமெரிக்கா வந்து இந்தியா உள்ளிட்ட நாடுகளை நேரடியாகவும் மறைமுகமாகவும் நிர்பந்தித்துட்டு வரும் நிலையில தான் அமைச்சர் ஹர்தீப் சிங் அவர்களுடைய இந்த கருத்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. மேலும் அவர் அமெரிக்காவுக்கே போய் அமெரிக்காவை வந்து மறைமுகமாகவும் நேரடியாகவே சாடி இருக்கிறாரு. இந்த செய்தி தான் இப்ப வந்து உலக நாடுகளுடைய கவனத்தை ஈர்த்திருக்கு. தனது எச்சரிக்கையை மீறி உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்ததுனால அந்த நாட்டின் மீது கடுமையான பொருளாதார தடைகளை அமெரிக்கா விதிச்சிருக்காங்க. அமெரிக்கா கூட சேர்ந்து பிரான்ஸ், ஜெர்மனி, பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகளும் ரஷ்யா மேல பொருளாதார தடைகளை விதிச்சிருக்காங்க. அதனால இந்த பொருளாதார தடைகள் காரணமாக ரஷ்யா மட்டுமல்ல பெரும்பாலான உலக நாடுகளையும் கடுமையாக பாதிச்சிருக்கு. ஏன் அப்படின்னா, ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் வாங்க பல நாடுகள் வந்து தயக்கம் காட்டிட்டு வர்றாங்க. அமெரிக்கா மீதான அச்சத்தின் காரணமாக தான் அந்த நாடுகள் வந்து ரஷ்யாவிடம் வர்த்தகத்தை மேற்கொள்வதை நிறுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதியை முற்றிலுமாக நிறுத்தியதுனால பல நாடுகள்ல பெட்ரோல் டீசலுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. அவற்றுடைய விலையும் விண்ணை முட்டும் அளவுக்கு உயர்ந்திருக்கு. ஆனா ஆரம்பத்தில இருந்த இந்த விஷயத்துல இந்தியா வந்து ஒரு தனி ஒரு நிலைப்பாட்டை வந்து வச்சிருக்காங்க. உக்ரைனை போரை எதிர்த்த போதிலும் ரஷ்யாவுடனான கச்சா எண்ணெய் வர்த்தகத்தை இந்தியா கைவிடல. இன்னும் சொல்ல போனால் ரஷ்யா கிட்ட இருந்து முன் எப்போதும் இருந்ததை விட அதிக அளவில் இந்தியா வந்து கச்சா எண்ணெயை இறக்குமதி செஞ்சுட்டு வர்றாங்க. இந்த நிலையில தான் இந்தியாவுடைய இந்த நடவடிக்கை வந்து அமெரிக்காவுக்கு கடும் அதிருப்தியை ஏற்படுத்துச்சு. ரஷ்யாவுடனான வர்த்தகத்தை மறுபரிசீலனை செய்யுமாறு அமெரிக்கா சார்பில் இந்திய அரசுக்கு பல முறை வந்து அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட்டது. ஆனா இந்த விவகாரத்தில் இந்தியா வந்து தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து பின்வாங்கவில்லை. ஏன் அப்படின்னா, அமெரிக்காவுக்கு முன்பாகவே ரஷ்ய இந்திய நட்புறவு வந்து இருந்துட்டு வருவதும் இதற்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுது. இது மட்டும் உலகம் முழுவதும் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு நிலவி வரும் சூழல்ல தான் ரஷ்யா கிட்ட இருந்தும் கச்சா எண்ணெயை வாங்காவிட்டால் அது இந்தியாவுக்கு பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தி விடும் அப்படிங்கறதுக்காக அமெரிக்கா சொன்ன சொல்ல ஒரு பொழுதும் காதல வாங்கல இந்தியா. இந்த நிலையில தான் அமெரிக்காவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு துறை அமைச்சரான ஹர்தீப் சிங் பூரி அவர்கள் அந்த நாட்டு பெட்ரோலிய நலத்துறை அமைச்சர் ஜெனிபர் கிரான்கோலுமை சந்திச்சு ஆலோசனை நடத்தியிருக்கிறாரு. அப்போது இருதரப்பு உறவுகள், பெட்ரோல் மற்றும் எரிவாயு துறையில இரு நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பு ஆகிய விவகாரங்கள் குறித்து அவங்க வந்து விரிவாக ஒரு ஆலோசனை நடத்தியிருக்காங்க. இந்த சந்திப்புக்கு அப்புறம் அங்கிருந்த செய்தியாளர்கள் பலரும் ரஷ்யா கிட்ட இருந்து நீங்க கச்சா எண்ணெய் வாங்குவது தொடர்பாக ஹர்தீப் சிங் அவர்களிடம் கேள்வியை கேட்டிருக்காங்க. அதற்கு தான் பதில் அளிச்சிருக்கிறாரு ஹர்தீப் சிங் அவர்கள். என்ன அப்படின்னா, இந்தியா போன்ற அதிக மக்கள் தொகையை கொண்ட ஒரு நாட்டுல இது போன்ற விவாதங்கள் வரவே கூடாது. கோடிக்கணக்கான மக்களுக்கு தடை இல்லாம பெட்ரோல் டீசலை வழங்க வேண்டியது இந்திய அரசுடைய கடமையாகும். அதனால எங்கிருந்து எல்லாம் கச்சா எண்ணெய் வாங்க முடியுமோ அங்கிருந்தெல்லாம் இந்தியா வந்து நிச்சயம் வாங்கும். மேலும் ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் வாங்கக்கூடாது அப்படின்னு இந்தியாவிடம் எந்த ஒரு நாடும் சொல்லவில்லை. அப்படி சொன்னாலும் இந்தியா ஒருபோதும் கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமாக அமெரிக்காவில் போய் தாக்கி பேசியிருக்கிறார் அப்படிங்கிறது தான் சுவாரஸ்யமான விஷயமாக பார்க்கப்படுது. அதே போல இந்தியா வந்து இந்த நாட்டுக்கிட்ட இருந்து மட்டும்தான் ஆயில இறக்கணும் அப்படின்னு எந்த ஒரு நாடும் நிர்பந்திக்க கூடாது. அப்படி நிர்பந்தித்தாலும் அதை ஒருபோதும் இந்தியா வந்து கேட்காது. இது இந்தியாவுடைய இஷ்டம், இந்தியா வந்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத மற்ற நாடுகள் வந்து ஆர்டர் போடக்கூடாது அப்படின்னு செய்தியாளர்களிடம் வந்து ஹர்தீப் சிங் அவர்கள் கடுமையாக பேசியிருக்கிறார். மேலும் இந்தியாவுடைய உள்நாட்டு விவகாரங்களில் எந்த ஒரு நாட்டுக்கும் தலையிட அனுமதி இல்லை, அப்படி மீறி தலையிட்டாங்கன்னா கண்டிப்பாக தகுந்த பதிலடி வாங்கிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக
பேசியிருக்கிறாரு. இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கும் போதே இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்த அமெரிக்கா வந்து இந்தியாவுக்கு எதிராக செஞ்சிருக்காங்க. அதாவது இந்தியாவில் வந்து பயங்கரவாதம் குற்ற செயல்களை சுட்டிக்காட்டி அதிக கவனத்தோட நீங்க இருக்க வேண்டும் அப்படின்னு தங்களுடைய சொந்த நாட்டு மக்களை அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்திருக்கு. இந்தியாவுக்கு வருஷம் வருஷம் அமெரிக்காவில் இருந்து ஏராளமானவர்கள் வந்துட்டு போவாங்க. குறிப்பாக சுற்றுலா, தொழில் உள்ளிட்ட காரணங்களுக்காக அவங்க இந்தியாவுக்கு வருவாங்க. இப்படி வரும் அமெரிக்க நாட்டு மக்களுக்கு அமெரிக்கா வந்து பல்வேறு முக்கிய அறிவுரைகளை வழங்குது. மேலும் ஆண்டுதோறும் அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் சார்பில் ஒவ்வொரு நாட்டின் சூழல் பற்றிய அறிவிப்புகள் வந்து பொதுமக்களிடையே அறியும் வகையில் வெளியிடப்படும். அந்த வகையில தான் இந்த ஆண்டுக்கான அறிவிப்பை அமெரிக்காவுடைய உள்துறை அமைச்சகம் இந்தியா பற்றிய சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதன்படி பார்த்தோம் அப்படின்னா பாதுகாப்பு அம்சங்கள் அடிப்படையிலான நாடுகள் பிரிவில் இரண்டாம் நிலையில இந்தியா இருக்காங்க. அதோடு இந்தியாவில் வந்து பயங்கரவாதம் குற்ற செயல்கள் வந்து அதிகமாக இருக்கு. அதனால அமெரிக்கர்கள் வந்து அதிக கவனமுடன் இருக்க வேண்டும் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருக்கு. இது தொடர்பாக அமெரிக்கா வெளியிட்டுள்ள அறிக்கையில் என்ன இருக்குன்னா பயங்கரவாதம் மற்றும் பொதுமக்கள் போராட்டத்தால அமெரிக்கர்கள் வந்து கிழக்கு லடாக் மற்றும் தலைநகர் லே தவிர ஜம்மு காஷ்மீருடைய பிற இடங்களுக்கு செல்ல வேண்டாம். மேலும் ஆயுதப்படை மோதல் அச்சுறுத்தல் காரணமாக இந்தியா பாகிஸ்தானுடைய எல்லையில 10 கிலோமீட்டருக்கு அருகே நீங்க செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாலியல் வன்கொடுமை குற்றங்களின் எண்ணிக்கை அதிகரிச்சுட்டு வருவதாக இந்தியாவின் தகவல்கள் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. பாலியல் குற்றங்கள் போன்ற மோசமான வன்முறைகள் வந்து சுற்றுலா தலங்கள் மற்றும் பிற இடங்கள்ல நடக்குது அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் பயங்கரவாதிகள் முன்னறிவிப்பு இல்லாம சுற்றுலா இடங்கள் உட்பட மக்கள் அதிகம் கூடும் இடங்கள்ல தாக்குதல் நடத்தலாம். இதனால அதிக கவனம் வேண்டும் அப்படின்னு தங்களுடைய சொந்த நாட்டு மக்களுக்கு அமெரிக்கா வந்து இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கு. இதற்கு முன்னதாக அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை வந்து பாகிஸ்தானுடைய நாடு பற்றி தங்கள் நாட்டு மக்களுக்கு அறிவுரையை வழங்கியிருந்தாங்க. அதுல பாகிஸ்தானை நிலை 3 வைத்த அமெரிக்கா பாகிஸ்தான்ல பயங்கரவாதம், மதவெறி, வன்முறை காரணமாக பதற்றமான மாகாணங்களுக்கு செல்வதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க. ஆனா இப்படி ஒரு எச்சரிக்கையை வந்து இந்தியா சும்மா பார்க்கல. ஏன் அப்படின்னா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் கடந்த சில நாட்களாகவே மோதல் போக்கு இருந்துட்டு வருது. குறிப்பாக நம்முடைய பரம எதிரியான பாகிஸ்தான் கூட அமெரிக்கா வந்து இப்போ கை கோர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ரஷ்யா கூட இந்தியா வந்து வர்த்தக ரீதியாகவும் ராணுவ ரீதியாகவும் நட்பை பாராட்டிட்டு வர்றதுனால ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியாவை பிரிக்கணும் அப்படிங்கறக்காக எவ்வளவோ திட்டங்களை போட்டது. ஆனா இந்தியா கேட்காததுனால உன்னுடைய எதிரி கூட நான் சேர்றேன் அப்படின்னு பாகிஸ்தான் கூட கை கோர்த்தது அமெரிக்கா. இதனால இந்திய அமெரிக்க உறவுல வந்து விரிசல் ஏற்பட ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிலையில தான் இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் தங்களுடைய நாட்டு மக்களை வந்து இந்தியாவுக்கு போகாதீங்க, அப்படி போனீங்கன்னா கவனமா இருக்கணும், இந்தியாவில் வந்து பல பயங்கரவாத செயல்லாம் நடைபெறுது அப்படின்னு இந்தியாவை பற்றி இப்படி நெகட்டிவாக அமெரிக்கா வந்து பதில்களை சொல்லியிருக்கு. இது உண்மையிலே இந்தியாவுக்கு ஒரு எச்சரிக்கை மணியாகவே பார்க்கப்படுது. அதனால இனி இந்திய அமெரிக்க உறவு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நாம வரும் காலங்களில் தெரிஞ்சுக்கலாம். இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா சீனா மீதும் சீன நிறுவனங்கள் மீதும் அமெரிக்காவுக்கு எப்போதுமே ஒரு கண் இருக்க தான் செய்யுது. டொனால்டு ட்ரம்ப் அதிபராக இருந்த காலகட்டத்தில் அமெரிக்க அரசு சீன நிறுவனங்கள் மீது கடுமையான கட்டுப்பாடுகள், நெருக்கடிகள் கொடுக்கப்பட்ட நிலையில ஜோ பைடன் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பல சீன நிறுவன மீதான தடையும் பல்வேறு கட்டுப்பாடுகளும் நீக்கப்பட்டது. இந்த நிலையில தான் சீனா தைவான் பிரச்சனைக்கு அப்புறம் மீண்டும் அமெரிக்கா வந்து சீனா மீதான நிலைப்பாட்டை மாற்றியிருக்கு. இதே போல உக்ரைனுடனான போர்ல ரஷ்யாவுக்கு சீனா உதவியதும் அமெரிக்காவுக்கு எதிராக அமைஞ்சது. இதன் எதிரொலியாக தான் சுமார் 13 சீன நிறுவனங்களுக்கு தற்போது அமெரிக்காவில் தடை விதிக்கப்பட்டிருக்கு. எதற்காக இந்த தடை அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்க பாதுகாப்பு துறையை அமெரிக்காவில் முதலீடு செய்யவும் திரட்டவும் ஏற்கனவே பல்வேறு சீன நிறுவனங்கள் மீது தடை விதித்திருக்காங்க. இந்த நிலையில தான் தற்போது புதிதாக 13 நிறுவனங்களை சேர்த்திருக்கு அமெரிக்கா. இதனால சீன நிறுவனங்கள் சோகத்துல மூழ்கி இருக்கு. அமெரிக்க பாதுகாப்பு துறையை பொறுத்த வரைக்கும் தனது பிளாக் லிஸ்ட்ல உள்ள சீன நிறுவனங்கள் அமெரிக்க சந்தையில முதலீட்டை ஈர்த்து சீன ராணுவத்திற்கு அளிப்பதாகவும் அல்லது சீன ராணுவத்துடன் தொடர்புடையதாகவும் கருதுது. இந்த பிளாக் லிஸ்டுக்கு டொனால்டு ட்ரம்ப் காலத்தில் இருந்து இதே நிலைப்பாடு தான் இருக்கு. தற்போது அறிவிக்கப்பட்டு இருக்கும் பிளாக் லிஸ்ட் பட்டியல டிரான் நிறுவனமான DJI கண்காணிப்பு கருவிகளை தயாரிக்கும் ஜிஜியாங் டாகுவா டெக்னாலஜி, ஜீன் டேட்டா பேங்க் நிறுவனமான PGI ஜினோமிக்ஸ், ரயில் டிரான்சிஸ் கருவிகளை தயாரிக்கும் CRRC கிராப் ஆகியவை இந்த 13 நிறுவனங்கள் கொண்ட பட்டியலில் அடக்கம். கடந்த வருடம் PGI ஜெனோமிக்ஸ் நிறுவனம் சீன நிறுவனத்துடன் இணைந்து மக்கள் தொகையுடைய பண்புகள் குறித்து ஆய்வு செய்ய ஜெனட்டிக் டேட்டா சேகரிக்கும் பணிகளை செய்ததாக ராய்டர்ஸ் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. இப்படி கடந்த வருடம் ஜூன் மாதம் முதல் ஹுவாய் உட்பட சுமார் 50 சீன நிறுவனங்கள் மீது அமெரிக்கா பல்வேறு தடைகளையும் கட்டுப்பாடுகளையும் விதிச்சிருக்காங்க. ஜோ பைடன் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தடை செய்யப்பட்ட சீன நிறுவனங்கள் மீது எந்த விதமான முதலீடுகளும் செய்யக்கூடாது அப்படின்னு உத்தரவிடப்பட்டது. இந்த நிலையில தான் சீனாவை கட்டம் கட்டி அடிக்குது அமெரிக்கா. இதை தொடர்ந்து கடைசி ஒரு செய்தியை பத்தி பார்த்தலாம். அதாவது முக்கியமான நேரத்தில் உக்ரைனுக்கு வந்து ஜாக்பாட் ஏற்பட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கு. அதுவும் ரஷ்யாவுக்கு இது வந்து பாதிப்பாகவே பார்க்கப்படுது. அதாவது ரஷ்யா உக்ரைன் மத்தியிலான போர் பதற்றம் தொடர்ந்து நீடித்துட்டு வரும் நிலையில உக்ரைன் சில நாட்களுக்கு முன்பும் மீண்டும் நேட்டோ அமைப்பில் சேர விண்ணப்பம் தெரிவித்திருக்கு.
இருக்காங்க. ஏற்கனவே உக்ரைன் நாட்டுக்கு அமெரிக்கா, ஐரோப்பா, பிரிட்டன் உள்ளிட்ட பல நாடுகள் உதவி செஞ்சுட்டு வரும் நிலையில தற்போது சர்வதேச நாணய நிதியம் வந்து, அதாவது IMF இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிவிப்பு ரஷ்யாவுக்கு பாதகமாகவே அமைஞ்சிருக்கு. சர்வதேச நாணய நிதியம் அமைப்பான IMF நேற்றைய தினம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. உக்ரைன் நாடு வந்து அவசர நிதியாக கோரியிருந்த 1.3 பில்லியன் டாலர் நிதி உதவிக்கு IMF நிர்வாக குழு ஒப்புதல் அளித்துள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கு. உக்ரைன் நாட்டின் கோரிக்கையில் ரஷ்யாவுடன் போரிட்டு வரும் நிலையில பொருளாதாரத்தை நாங்க மேம்படுத்தணும் அப்படின்னும், அதற்கு நிதியுதவி வேண்டும் அப்படின்னு உக்ரைன் கேட்டிருந்தாங்க. இந்த நிதியுதவி உக்ரைன் நாட்டில் நிலவும் உணவு பற்றாக்குறையை சமாளிக்க அவர்களுடைய நிதி திட்டத்தின் கீழ் தற்போது 1.3 பில்லியன் டாலர் அளவிலான கடனை அளிக்க IMF நிர்வாக குழு முடிவு செஞ்சிருக்காங்க. பிப்ரவரி 24ஆம் தேதி உக்ரைன் மேல ரஷ்யா போர் தொட்டதுக்கு அப்புறம் உக்ரைன் நாட்டில் அதிகப்படியான உயிரிழப்பு மற்றும் பொருளாதார பாதிப்புகள் உருவாகியிருக்கு. இதன் மூலமாக 2022 உக்ரைன் நாட்டின் GDP -35% வரையில செல்லும் நிலை இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிதியுதவி கொடுத்த IMF-க்கு உக்ரைன் நாட்டுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் நன்றியை தெரிவிச்சிருக்கிறாரு. உக்ரைன் நாட்டின் கோட்டாவில் இருந்து 50% தொகை தற்போது ரேபிட் பைனான்ஸ் வாயிலாக அளிக்கப்பட்டிருக்கு. இந்த நிதியுதவி உணவு பற்றாக்குறை போக்குவது மட்டுமில்லாம ஏற்கனவே வாங்கிய கடனுக்கான பேமெண்டை செலுத்த உதவும் அப்படின்னு IMF வந்து அறிவிச்சிருக்கு. உக்ரைனுக்கு அமெரிக்கா பணமாகவும் ஆயுதமாகவும் அதிக அளவுல உதவி செஞ்சுட்டு வரும் நிலையில தான் IMF உடைய இந்த உதவி ரஷ்யாவுக்கு எதிராகவும் ரஷ்யாவுக்கு பாதகமாகவே அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற தகவலை வெளியிட்டிருக்காங்க. சரி நண்பர்களே, இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதே பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.